ஹாய் ஹலோ, வெல்கம் டு அபிஷேக் கிரியேஷன்ஸ். கோயம்புத்தூர் மாநகர காவல் காக்கிற காவல் தெய்வம் கோனியம்மனுக்கு வருஷந்தோறும் மாசி மாசம் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். 2021 வருஷம் மாசி மாசம் 21 நாட்கள் நடந்த தேர் திருவிழாவோட எல்லா சிறப்புகளையும் நம்ம சேனல்ல 3 பார்ட்டா எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸா அப்லோட் பண்ணியிருந்தோம். அது போல 2022 வருஷம் நடந்த மாசி தேர் திருவிழாவை, இது பக்தர்களுக்கான உணவு திருவிழா, மதநல்லிணக்க பெருவிழாங்கிற மிக முக்கியமான சிறப்புகளையும் நம்ம சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் மேல கார்டில் இருக்க லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேர் திருவிழா ஒரு நாள் மட்டுமே நடந்தாலும் அது முகூர்த்த கால நட்டு கொடியேற்றத்துல ஆரம்பிச்சு வசந்த விழாவோட நிறைவு பெறுற மொத்தம் 21 நாள் திருவிழா. கோவை நகர தனிப்பெரும் அரசியா காக்கிற காவல் தெய்வம் இந்த கோனியம்மன். தெய்வங்களுக்கெல்லாம் அரசி அப்படிங்கிற பொருள்ல இந்த அம்மனுக்கு கோனியம்மனுங்கிற பேரு வச்சிருக்காங்க. இருளர்களோட சிற்றரசன் கோவன் வணங்கிய தெய்வம் தான் இந்த கோனியம்மன். இந்த கோவனோட பேரை வச்சுதான் கோவன்பத்தூர், பின்னாடி கோயம்புத்தூர் அப்படின்ற ஊருக்கு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. நாங்க தேரை பாக்குறதுக்கு கருப்பகவுண்டர் வீதியில நிக்கிறோம். ரெட்டை சகோதரிகள் பொம்மை வந்தது. இந்த பொம்மை வந்தா தேர் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லா கோவில்களிலும் திருவிழாக்களிலும் பிரசாதமா சாப்பாடு தருவாங்க, சில சமயங்கள்ல அன்னதானம் போடுவாங்க. நம்ம கோனியம்மனுக்கு நடக்கிற மாசி தேர் திருவிழாவுக்கு கோயம்புத்தூர் மாநகரிலும் அதை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களிலும் இருந்து மக்கள் அதிகமா வருவாங்க. அப்படி தேர் திருவிழாவுக்கு வர பக்தர்களுக்கு இந்த பகுதி மக்கள் எந்நேரமும் உணவும் பானங்களும் பழமும் தானமா கொடுக்கறாங்க. அம்மனை தேர்ல பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ற நேரம் தொடங்கி அம்மன் நகர்வலம் முடிகிற நேரம் வர இந்த உணவு தானம் நடக்கும். இந்த திருவிழாவோட சிறப்புகளை ஏற்கனவே நிறைய நம்ம வீடியோஸ்ல பாத்துட்டோம். அதனால இந்த 2023 வருஷம் மாசி தேர் திருவிழாவை எங்க குட்டிஸ் கூட சேர்ந்து நாங்க எப்படி எல்லாம் கொண்டாடணுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல இந்த வருஷ தேர் திருவிழாவை பார்க்க எங்க குட்டிஸ கூப்பிட்டுக்கிட்டு காலையில 11 மணிக்கு போனோம். தேர் நிலைக்கு போய் தேர்ல இருந்த கோனியம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே திருவிழாவை சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். டிகே மார்க்கெட் கிட்ட கடைகள்ல வருஷந்தோறும் தவறாம சிறப்பான உணவு தருவாங்க. அங்க இந்த தக்காளி சாதம், தயிர் சாதம், கேசரி வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்து கடைகள்ல கொடுத்து ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். எங்க குட்டிஸ் ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. தேர் நிலையிலிருந்து தேர் மத்தியம் 2 மணிக்கு மேல நகர்வலம் கிளம்பிருச்சு. இதெல்லாம் பக்தர்கள் நேர்த்தி கடனா தேர் மேல போட்ட உப்பு. இதெல்லாம் கிளீன் பண்ணி தேர் நிலையை சுத்தம் பண்றாங்க. மறுபடியும் தேரை வந்து இங்க நிறுத்தணும்ல. அங்க பாருங்க, தேர் ராஜவீதியிலிருந்து ஒப்பனக்கார வீதி பக்கம் போயிட்டு இருக்கு. திருவிழானாலே கூட்டம், நெரிசல், கடலை அப்பளம்னு ஸ்நாக்ஸ் கடை, பொம்மை கடை, வளையல் கடை, சின்ன சின்ன ராட்டினங்கள்னு ஏரியாவே அழகாயிடுது. இந்த வருஷம் நிறைய விதவிதமான டாய்ஸ் பார்த்தோம். எல்லாமே வழக்கமான விலையை விட கொஞ்சம் அதிகம் தான். ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் சந்தோஷத்துக்காக பொம்மைகளை வாங்கித்தான் தராங்க. பெரும்பாலும் இந்த பொம்மை வாங்கி தர பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல திருவிழாக்கள்ல பொம்மை கேட்டு கிடைக்காத 90s கிட்ஸா தான் இருப்பாங்க. ஸ்ரீஜன் ராட்னம் ஏறணும்னு கேட்டான். இதுலயே ஸ்ரீகாந்த போக சொன்னதுக்கு அவன் பயந்துகிட்டு போகலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் ராட்னம் ஏறி விளையாடுறத பார்த்துட்டு ஸ்ரீகாந்த் ஏறணும்னு ஆசைப்பட்டான். அவனை இந்த சின்ன கார் ராட்டினம்ல ஏத்தினோம். ரெண்டு பேருமே ராட்டினோ ரைட ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க.
வந்து அட்டக்கூடாது குஞ்சு கத்துரு அட்டக்கூடாது படி எடுத்துட்டு காரு ஓட்டு காரு வருஷம் தவறாம மாசி தேர் திருவிழால ஒப்பனக்கர வீதியில இருக்க மசூதியை சேர்ந்தவங்க தேர் திருவிழாவை பார்க்க வர பக்தர்களுக்கு தண்ணீர் தராங்க. இந்த திருவிழாவோட கண்கொள்ளா சிறப்பு காட்சியில இதுவும் ஒண்ணு. தேர் ராஜவீதியில இருக்க தேர்நிலையில இருந்து கிளம்பி ஒப்பனக்கார வீதி வைசியால் வீதி வழியா கருப்பக்கவுடர் வீதி வந்து மறுபடியும் தேர்நிலையை அடையும். அங்க தேர் நகர்வலம் வர்றத பார்க்க கருப்பக்கவுண்டர் வீதியில இருக்க கடைகள் முன்னாடி உட்காந்துப்போம். மணி இப்போ சாயங்காலம் 5 மணி. இந்த இரட்டை சகோதரிகள் பொம்மை வந்துட்டாலே அடுத்து தேர் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த பொம்மைகளை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. இப்ப தேர் நகர்வலம் வந்து கருப்பக்கவுண்டர் வீதிக்குள்ள வருது. ஒரு பக்கம் மக்கள் தேர்ல இருக்க போனியம்மன வழிபடுறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் தேர் கூட செல்ஃபிஸும் தேர போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ நாங்க சாமி கும்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறோம். எங்க கோயம்புத்தூரோட இந்த சிறப்பு வாய்ந்த தேர் திருவிழாவோட சிறப்புகளையும் இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய கோணியம்மன் அருளையும் நம்ம அபிஷேக் கிரியேஷன் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மூலமா பதிவு பண்றதை நினைச்சு இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு. கோணியம்மனுக்கு பிடிச்ச உப்பு தூவி பக்தர்கள் தேர்ல வர கோணியம்மனை வரவேற்கிறாங்க, வணங்குறாங்க. மேலதாள சத்தத்தோட பக்தர்கள் ஆரவாரத்தோட கோணியம்மன் தேர்ல நகர்வலம் வர்றத பார்த்தாலே அப்படியே புல்லரிக்கும். கோணியம்மன் அருள் எங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற இந்த கோணியம்மனை வணங்குற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் அடுத்த வருஷம் மாசி தேர் திருவிழாவில் கலந்துக்கோங்க. கோணியம்மனோட அருள பெற வாங்க. அண்ட் எங்க ஊர் கோயம்புத்தூரோட தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Come on.